திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணம் பரிசீலிப்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் ட்விட்டரில் பதில். சாதாரண கட்டண அரசு நகர பேருந்துகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இலவச பயண உரிமை மூன்றாம் பாலினத்தவரான திருநங்கைகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் ட்விட்டரில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதனை பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஊடகர் இந்துயா ரகுநந்தன் என்பவர் ட்விட்டர் மூலம் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பகிர்ந்து அதற்கு ஸ்டாலின் அளித்த பதிலானது மகளிர் நலம் உரிமை ஆகியவற்றுடன் திருநங்கையர் வாழ்வையும் இணைத்தே சிந்திப்பதும் தலைவர் கலைஞர் காலந்தொட்ட திமுக அரசின் வழக்கமாகும். தாங்கள் அதனை கவனப்படுத்தியமைக்கு நன்றி. பெண்களைப் போலவே திருநங்கையரும் கட்டணமின்றி பயணிப்பது குறித்தும் பரிசீலித்து உரிய முடிவு விரைவில் எடுக்கப்படும். இந்த செய்தியில் ட்விட்டரில் பகிர்ந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் டி சுரேஷ்குமார் கல்லூரி விண்ணப்பங்களில் பாலினத்தவர்களை குறிப்பிடும் இடத்தில் ஆண் பெண் என்ற பெட்டிகளை தவிர்ப்பது மூன்றாம் பாலினத்தவரை குறிப்பிடுவதற்கான ஒரு ஏற்படுத்தியது முன்னைய கருணாநிதி ஆட்சிதான் என்று நினைவு கூறுகின்றார். நீண்ட காலம் கல்வி தொடர்பான செய்திகளை அளித்து வரும் அவர் தற்போது தீகுண்டு ஆங்கில நாளிதழின் துணை இருப்பிட ஆசிரியர் ஆவார்.